இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, நாங்க வந்து இன்னைக்கு வந்து என்ன பிளான் அப்படின்னா, இன்னைக்கு 22 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஐஏஎஃப் நடத்துகிற ஏர் ஷோக்கு நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். ஐஏஎஃப் ஏர் ஷோ வந்து நம்ம சென்னை மெரினால கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நானும் ஹரியும் காலையில எழுந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி ரெடி ஆகிட்டோம். ஸோ இப்போ நேராக நாங்கள் ட்ரெயின் கேட்ச் பண்ணி மெரினா பீச்சுக்கு போகிறோம். அதனடா ஆமாம், இப்போ வந்து நாங்கள் அதையும் வந்து யூடியூப்லாம் போடலாம், இப்போ தான் யூடியூப் ஃபஸ்ட்டு நாங்கள் போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால தான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், பார்ப்போம் எப்படி நல்லா வருது. ஆக்சுவலாக இது சொல்ல போனால் எங்களோட ஃபஸ்ட் வீடியோ, நாங்கள் பெருசாலாம் ஒன்றும் இன்ட்ரோ கொடுக்க போகிறதில்ல, ஏதோ கேஷ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் இல்லை, ஆக்சுவலாக வருஷ கணக்கெலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். வருஷ கணக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம், போகலாம் எதனா ஒன்று போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக நான் ஐஃபோன்லாம் வாங்கினேன், ஆனால் அது இப்போ தான் வந்து ஒரு வருஷம் ஆக போகுது. நான் ஐஃபோன் வாங்கி ஒரு மாதம் ஆக போகுது. ஓகே, நாங்கள் ஒரு தரமான வீடியோ ஏதோ ஐஃபோனில் உங்களுக்கு கிளாரிட்டியாக காமிக்கணுன்றதுனால அப்படி இல்லை. இல்லை அப்படிலாம் இல்லை, தரமான வீடியோலாம் வருமானு எங்களுக்கு தெரியல, அதனால ஸ்டார்ட் பண்ணி விடுவோம், அப்புறமா வந்துச்சுன்னா பார்ப்போம் அப்படின்னு ஒரு பிளான். ஓகே கைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் த ஜர்னி. இப்போ இங்கேருந்து இங்கே போகிறோம், போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி போவோம். ஓகேங்களா? ஓகே பாய், லெட்ஸ் சீ த நெக்ஸ்ட் ஸ்பாட். ஃபைனலாக நாங்கள் ட்ரெயின் ஏறிட்டோம் இங்கேருந்து, எங்கடா சென்னை மிஸ் தானே. ஸோ காய்ஸ், ஒரு வழியாக நாங்கள் ட்ரெயின் கேஷ் பண்ணிட்டோம் செங்கல்பட்டில். ஸோ இப்போ டேரெக்டாக நாங்கள் எங்கே போகிறோம்? சென்னை மிஸ் தானே. ஓகே, சென்னை பீச் தான் போகிறோம். இப்போது டைம் கரெக்டாக 8:20 ஆகுது. ஸோ நாங்கள் எப்படி பீச் ரீச் ஆகிறதுக்கு அரௌண்ட் 10:00 ஆகிடும். ஸோ இந்த 2 hours ஃபுல்லாக ட்ரெயின் ஜேர்னி தான். என்ன தான் மெட்ரோவில் போனாலும் நம்ம சென்னை லோக்கல் ட்ரெயினில் போகிற ஃபீல் ஆகும், தனி ஃபீல். இப்போ என்னன்னா, பயங்கர கூட்டமாக போயிட்டுருக்காங்க எல்லாரும், நாங்களும் அவங்க பின்னாடியே போயிட்டுருக்கோம். பட் கூட்டம் அதிகமாக இருக்குது இன்றைக்கி அந்த ஏர் ஸ்ட்ரைக்கு போகிறதுனால. நாங்கள் பேச நாங்கள் பஸ்ஸில் போகலான்னு ட்ரை பண்ணோம், எங்களால் பஸ்ஸில் போக முடியுமான்னு தெரில. ஸோ நாங்கள் எல்லாருமே நடந்து போகலான்னு பிளான் பண்ணி நடந்து போயிட்டு என்ன ஆச்சுன்னா, ஃபுல்லாக போயிட்டுருக்கோம், செம்ம ரஷ்ஷாக இருக்குது இங்கே ஏரியா. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர்ஸ் இங்கே நடந்து போகிற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஆமாம், எல்லா பஸ்ஸும் ஸ்டாப்பாக இருக்குது, அப்படிங்கிற பாருங்க. நாங்கள் வந்து அந்த ஏர் ஷோக்கு வந்திருக்கோம். மேலே வந்து ஹெலிகாப்டர் பறக்குது, மேலே வந்து ஹெலிகாப்டர் பறந்துட்டு இருக்கு. நாங்கள் பாருங்க, என்ன பிரச்சனைனா, எங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்றதுக்கு யாரும் இல்ல, அதனால நாங்களே வந்து கிரிஷ் கண்டென்ட் ஸ்பான்சர் பண்றோம். ஓ, நீ சொல்றத வச்சு பார்த்தா உன்னோட நீயே செல்ஃப் பிராண்டிங் பண்ணிக்கிற, கரெக்ட்டா? அப்படியே சொல்லிக்கலாம் நீங்க. எங்க போதுனே தெரியலடா. ஹே காய்ஸ், ஆக்சுவலாக நாங்கள் வந்து 2 hours கிட்டத்தட்ட ஆக போகுது. சென்னை பார் ஸ்டேஷன்ல இருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் நடக்க விட்டுட்டாங்க. 4 கிலோமீட்டர் நடந்து வெயிலா இருக்கு, ஆனா இங்க வந்து சரி எதனா சாகசம் காட்டுவானுங்கன்னு பார்த்தா, இங்க இருந்து அங்க போறாங்க, அங்க இருந்து இங்க போறாங்க, ஒரு இதுவும் காட்டுற மாதிரி தெரியல. ஒரே ஒரு ஃபிளைட் மட்டும்தான் அங்க இருந்து ஜெட் வந்து மேல போச்சு. ஓகே, இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்ம எடுத்தனே அவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட் சொல்ல வேணாம், ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இன்னொரு 2 hours நமக்கு டைம் இருக்கு. அப்படியே வந்து கயிறு போட்டு எங்க கூட்டி போறலாம். ஆக்சுவலா ஃபிளைட்டை பார்த்தோன்னே பறக்கணும்னு இருக்கிறோம். பறக்கிறதுக்கு நீ ஒண்ணு இர்ஃபான் இல்ல, அடி புரிஞ்சுக்கோ. இர்ஃபான் தான் பறக்கணும் பறக்கணும்னு சொல்லுவார். நம்ம இப்போ எதுக்கு நான் அவனுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறேன்? ஏய், என்ன பேசுறது தெரிலடா, சும்மா கேஷுவலாக கே கே ஜஸ்ட் வியூ. Thank you.
இப்போ என்னென்னா நாங்கள் வந்து இது பார்க்கலான்னு வந்தால் கடைசியில் வந்து அடிக்கிற வெயில் எங்கள் மண்டை காயுது, அது ஒரு பக்கம் இருக்குது. என்ன மேட்டர்னா அந்த ஹெலிகாப்டர் மற்ற ஃப்ளைட் எல்லாமே சிஎம்க்கு மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எங்க அதெல்லாம் ஒன்று ரெண்டு தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நாங்கள் சிஎம்ஐ நோக்கி போயிட்டுருக்கோம். சீஃப் மினிஸ்டர் பர்ஃபார்மன்ஸ் இங்கேயும் கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன பாருங்களேன், அந்த பக்கம் தான் மட்டும்தான் பண்ணுறானுங்க, தெரியுதான்னு தெரியல. ஆமாம், என்னமோ நினைச்சோங்க. நாங்கள் முடிச்சுக்கிட்டோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் கூட்டம் மட்டும் அதிகமாக இருக்குது. டோட்டல் சென்னைக்கு தான் கேட்குறது, சென்னை மட்டுமா? இப்போ என்னாச்சுன்னா நாங்கள் வந்தோம், ஆனால் யார் இதுக்கு அந்த ஏர் ஷோக்கு பார்த்தா எங்கே பார்த்தாலும் டிராஃபிக்கு, எல்லாரும் பைக்கு, எப்படி போகிறதுனே தெரியல எங்களுக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் பிளானிங்கு, இங்கே எல்லோரும் பைக் பார்க் பண்ணதால் எல்லாருமே பிளாக் ஆகிட்டாங்க. ஸோ நாங்கள் இங்கே தாவி தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம், என்ன பண்ணுறதுனே தெரியல. தண்ணி தண்ணி வேற காலி, போகிற வழியில் உயிர் இருந்தால் ஓகே போமா, போகலாம் ரைட்.